வணக்கம் மக்களே, இது உங்கள் அபிமான கோபாசே யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ்பி விஜய் சிவபிரகாஷ். வடகிழக்கு பரமொழி ஆரம்பித்து ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மழைனாலே அப்படியே மழையில் நனையணும், ஆடணும், ரசிக்கணுன்ற எண்ணம் போயிட்டு 2015 பெஞ்ச அந்த மழை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலையும் ஒரு பீதியை கிளப்பிட்டு தான் போச்சுங்கிறத சொல்லணுங்க. இப்போல்லாம் மழை வருதுனாலே எல்லாருமே ஐயோ மழை வருது ஐயோன்ற ஒரு பயத்தோடையே இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி பெய்த மழைகளில் ஏற்பட்ட அந்த தாக்கத்தை விட இப்போ ரீசெண்டாக பெய்த மழையில் பார்த்தீங்கன்னாக்கா தாக்கம் கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமாக இன்னும் சென்னை நகரத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா சென்னையில் தான் அதிகப்படியான மழை பெஞ்சு பயங்கர ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சென்னை நகரத்தில் இப்போ பெய்திருக்க மழையில் எந்தெந்த இடங்களில் தங்கி தேங்கியிருந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடவடிக்கை எடுத்து தண்ணி தேங்காத அளவில் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தங்கி தேங்கியிருந்த இடங்கள் கம்மி தாங்க, தேங்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் தேங்கியிருந்த இடங்கள் கம்மி தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலகட்டத்தில் இப்போ இருக்கிறத பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க நம்முடைய சென்னை மேயர் திரு பிரியா ராஜன் அவர்கள். ஸோ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்போமே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு வித்தியாசம் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மக்கள்கிட்டே போய் கேட்போம். ஸோ இந்த பெய்த மழையில் அவங்க நல்ல துரிதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இல்லை எடுக்கலை. ஸோ இதுக்கு அடுத்து பெய்யக்கூடிய மழையில் இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம், வீரியம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு இவங்க என்ன துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களையும் நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்கலாம். வாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. மீதி பள்ளத்தாக்கான ஏரியாங்களில் பாதிப்பு இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இங்கே எதனா ஒன்றுனா உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா தண்ணி இந்த இடத்துல வந்து மாதா சர்ச்சுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி நிற்கும், அப்பப்போ உடனே மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து இந்த பீச் பக்கத்தில் விட்டுடுறாங்க. அதனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வெள்ளத்தில் சொல்லப்போனால் இப்போ மோஸ்ட்லி சென்னையில் தான் இருக்கிறேன் நான், வந்து பெசன் நகர் உடைம நகரில் தான் இருக்கிறேன், சீசூர் பக்கத்தில் தான் இருக்கு. எப்படிப்பட்ட வெள்ளத்துலேயும் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்க தண்ணி வந்தால் உடனே படிக்கல் மோட்டர் வச்சு செட் பண்ணித்தராங்க. சொல்லப்போனால் போன பொலிட்டிக்கலுக்கும் இந்த பொலிட்டிக்கல் வித்தியாசம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, இப்போ சொன்ன சென்னையில் ஒரு சில இடத்துல தண்ணி இல்லாததுக்கு முன்னெச்சரிக்கை நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஸ்டாலின் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. வருங்காலத்தில் இப்போ வரப்போகிற புயல் இன்னும் 2021 ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணால் ரொம்ப நல்லது. அதை மட்டும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்கள் ஏரியா வந்து கே கே நகர். ஸோ ஒரு 2016 வெள்ளம், அதுக்கு அடுத்த வெள்ளம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஸ்டாம் ட்ரெயின் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்ட ஸ்டாம் ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் அதுவும் வேலை செய்யலை. அது ஏன்னு தெரியல, அடைச்சிக்கிச்சா இல்லை அதை கரெக்டாக பராமரிக்கலையா என்னென்னு தெரியல. இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மழை தண்ணி வருது நிற்கிது, பட் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் நிற்கிது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டாம் ட்ரெயின்லாம் ரொம்ப எஃபெக்டிவாகவே போட்டிருக்காங்க. அண்டு கே கே நகர் பக்கத்தில் டபுள் டேங்க்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷாலோவாக இருக்கும். ஸோ அங்கே வந்து தண்ணி நிறையா நிற்கும் அந்த இடத்துல எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ போட்டானே தெரியல, ஒரு 10 டேஸில் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு இந்த வாட்டி வந்து தண்ணியே நிற்கலை. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம்தான். ஸோ இதில் வந்து பாலிடிக்ஸ்லாம் பெருசாக பண்ணாமல் பண்ணதுக்கு கொஞ்சம் வந்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர். என்னோடய ஏரியா வந்து வேலைச்சேரி ப்ரோ. ஆக்சுவலி நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன், இர்ஃபானும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் வேலைச்சேரியில் வந்து ட்ரைனேஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஸோ மழை அவ்வளோ நிற்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வேலைச்சேரியில் தான் இருக்கேன். ஆனால் என்னோடய ஷீட்டு தவிர மீதி எல்லா ஷீட்டுமே ஃப்ளட்டட். லக்கிலி என்னோடய ஷீட்டு இல்லை, பட் ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்குது. ரோடு ரொம்ப பம்பியாக இருக்குது. ஸோ தேங்கிறதுலாம் அப்படியே தான் இருக்குது, இது ஒரு மாற்றமும் கிடையாது. மெயின் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் கட்டுறதுனால ரோடு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறனால டீசெண்டாக இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் உள்ளெல்லாம் போனீங்கன்னா எப்படியும் இன்ஜின் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. ஓஹோ. இந்த மாதிரி ட்ரைனேஜ் ட்ரெயின் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா இருந்தால், ஆனால் கரண்ட் கட்டப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்து சீக்கிரம் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் இந்த ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம், அட்லீஸ்ட் வேலை சரியில்ல. மற்றபடி கரண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஓகே. ஓகே. ஸோ அப்போ நண்பர் சொன்ன மாதிரி இந்த 21st அப்புறம் மழை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த இதில் வந்து அப்போது நம்மளுடைய சென்னை மேயர் பிரியாராஜன் அவர்கள் இன்னும் துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கணும். அட்லீஸ்ட் வேலைச்சேரி வேறு ஏரியாஸை தெரியல, பட் வேலைச்சேரியில் கண்டிப்பாக, ஏன்னா வேலைச்சேரியே கொஞ்சம் உள்ளே இருக்கிற இது தானே. ஸோ மழை பெஞ்சால் மோஸ்ட்லி தான் போட்டு விடுற அளவுக்கு இருக்கிற இடம் தான். ஸோ கண்டிப்பாக வேலைச்சேரி ஒரு தனி சப்போர்ட் கொடுக்கணும், அதுதான் என்னோடய கருத்து. நன்றி. தேங்க்யூ.